ஹே கைஸ், நான் பிரதீப். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாகில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே டொரோண்டோலேருந்து பேன்ஃப் போகிறேன். பேன்ஃப் வந்து ஆல்பர்ட்டாவில் ஒரு பிளேஸு. எப்படி நம்ம அன்டோரியோவில் டொரோண்டோ இருக்கோ அந்த மாதிரி ஆல்பர்ட்டாவில் பேன்ஃப் இருக்குது. ஸோ ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு போக போகிறோம். இங்கேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். ஸோ அதோட ஃபஸ்ட் எபிசோடாக இங்கேருந்து ஃப்ளைட் எப்படி இருக்குது, அந்த ஃப்ளைட்டோட ட்ராவல் எப்படி இருக்குன்றதா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வா அடுத்த ஒரு மாசம் கண்டிப்பா வர மாதிரி வெறும் கேல்கரி தான். Both of you have fun? Both of you have traveled? Yeah. Okay, yeah, number two. Right here, the line? Yeah. Thank you. Get out, order. Wanna? You get it, get it. Sure, sure. இந்த பேண்டமிக் டைமில் நான் ஏர்போர்ட்டில் பார்த்த ஃபஸ்ட்டு புது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் செக்இன் தான். வெப் செக்இன்றது வேறு, அது வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணுறது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸையும் பேகேஜ் டேக்கையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் செக்இன் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு பாஸ்போர்ட் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி காட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா டிக்கெட் கன்ஃபர்மேஷன் நம்பர் காமிச்சா போதும், நம்மளால் செக்இன் பண்ண முடியும். Once you've done all this, okay. That's your copy. You get a copy of... And I did this. Oh, sorry. Oh, okay. Don't be sorry. I was just letting you know. Yeah, you're done. இது வந்து புது ப்ராசஸ்ன்றதுனால எனக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியல. ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஏர்போர்ட் அஃபீஷியல் தான் வந்துட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை தான் நான் உங்களுக்கு முன்னாடி நம்மளோட கேட் பார்த்தீங்கன்னா D32. அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம செக்யூரிட்டி செக்இன் பண்ணணும். அதை வந்துட்டு ஃபில்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேசிக்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேகேஜ் அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. யூஸ்வல் ப்ராசஸ் தாங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். கடையெல்லாம் திறந்துதான் இருந்துச்சு. பட் கம்பேரிட்டிவ்லி க்ரௌடு வந்துட்டு கம்மி தாங்க. ஓகே, நம்ம கேட்டுக்கு வந்துட்டோம். இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, சோஷியல் டிஸ்டன்சிங்க்காக ஒரு சீட்டுக்கு ஒரு சீட் வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு உட்கார மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. Our name of our passenger on the aircraft is
ஏ கைஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்இன்லாம் முடிச்சுட்டு நம்ம கேட்டுக்கு வந்து உக்காந்துட்டோம். இப்போ டைம் வந்து 2:30 ஆகுது. 4:00 தான் நம்மளோட போர்டிங் டைம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சேஃபான ஃபீலிங் தான் இங்கே இருக்குது. சோஷியல் டிஸ்டன்சிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு எங்கெங்கே சானிடைசர்லாம் வச்சு நல்லா செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. உள்ளே வந்து செக்யூரிட்டி செக்கிங்லேயே வந்துட்டு நம்மளோட டெம்பரேச்சர்லாமும் செக் பண்ணுறாங்க. அதெல்லாம் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நான் ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன் இந்த பேண்டமிக் டைமில் அப்படின்றதுனால நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன், விச் இஸ் டிஃப்ரெண்ட் பட் நெசசரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இங்கே உட்காந்துட்ருக்கணும். அது கொஞ்சம் கடியாக தான் இருக்கும். அந்த டைமில் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வாக் மாதிரி போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, நம்மளோட ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. பதிவே நான் முன்னாடி சொல்லலை, நம்ம போகிறது வந்துட்டு ஏர் கனடா. அங்கே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால கேமராவை ஸ்டாப் பண்ணதாக போச்சுங்க. ஓகேங்க, நம்ம சீட்டில் வந்து உக்காந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் மாஸ்க்கு ஷீல்டு க்ளவுஸ் எதுவுமே நான் கழட்டாமல் கொஞ்சம் பீதியில் தான் உக்காந்துட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, இங்கே கெனடியன் ஃப்ளைட்டோட சேஃப்டி வீடியோவில் சாரி போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, அதை உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, 4 மணி நேரத்தில் ஃப்ளைட் லேண்ட் ஆகிடும். கால்கரியில் மீட் பண்ணுவோம். ஓகே, கால்கரி ஏர்போர்ட் வந்தாச்சு. என்னடா பேண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு கால்கரி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேண்ட்ன்றது ஒரு சின்ன ஊர் தாங்க. கால்கரி மாதிரி பெரிய சிட்டியில் தான் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ கால்கரியில் ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் தான் நம்ம பேண்ட் போக போகிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேகேஜ்லாம் எடுத்தாச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் பக்கத்துலேயே கார் ரெண்டல் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம போய் கார் ரெண்டல் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதான். செம டயர்டாக இருக்குங்க. நான் கார் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ்ன்ற ஒரு கம்பெனியில் தான் புக் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து பட்ஜெட், ஹர்ட்ஸ், ஏவிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. 5 நாளைக்கு ஃபுல் சைஸ் எஸ்யூவி தான் புக் பண்ணியிருந்தேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா $350 ஆச்சுங்க. பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு, ஃபுல் சைஸ் எஸ்யூவி கரண்ட்டாக அவைலபிளாக இல்லையா ஏன்னு தெரியல. ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன் பட் டூ டயர்ட் டு ஆர்கியூ. ஸோ அதனால் ஃபோக்ஸ் வாகன் பசாட் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இது தான் நம்மளோட கார், அடுத்த நாள் வந்து எஸ்யூவி மாற்றிக்கலாம். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, ரூமில் இருக்கிற திங்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நம்மளே வாங்கிட்டு போயிட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் பாருங்கள். எந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் வரைக்கும் நாங்களே வாங்கிட்டு போயிட்டோம். ரூம்
ரூமுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே நீட்டாக தான் வச்சுருக்காங்க. பட் எதுக்கு வம்புன்றதுனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வாங்கிட்டு வந்த பெட்ஷீட் அண்ட் கம்ஃபர்டர் போட்டுட்ருக்கேன். ஓகே கைஸ், 4 மணி நேரம் ஃப்ளைட் ஜர்னிலாம் முடிஞ்சு காரை ரெண்டில் எடுத்துகிட்டு இங்கே ஏர்பிஎன்பி புக் பண்ணியிருந்தோம். இங்கேயும் வந்தாச்சு. நல்லா குளிச்சு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு செம்ம பசியில் வர இருந்தோமா, சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். ஸோ இன்னைக்கு ஓட வ்ளாக் இதோட முடியுது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கால்கரியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் போக போகிறோம். ஸோ கால்கரியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். கால்கரியிலேயே அப்படி இப்படி கண்டுபிடிச்சி ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன். டவுன் டவுன்னாலே நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி கஜ கஜ கஜன்னு இருக்கும் எப்போவுமே. இங்கே இருக்கிற டவுன் டவுன் ரொம்ப காலியாக இருக்குது, ஏன்னே தெரில.